ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். இருபது ஒன்பது 2018 விளம்பி வருடம் புரட்டாசி மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி தசமி. நள்ளிரவு 12:28 பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் உத்திராடம். பிற்பகல் 3:59 பின்பு திருவோணம். நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2, விதி எண் 4. ஏக விரதங்களையும் ஏக கஷ்டங்களையும் நசுக்கி யதார்த்தமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய திதியாக ஏகாதசி திதி இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வேகமும் விவேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆனந்த பயணமும் ஆதாய வரவும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய சொந்த புத்தியை பயன்படுத்தி சொந்த உழைப்பை பயன்படுத்தி மிகப்பெரிய சிறப்பையும் அதற்கும் மேலான மதிப்பையும் இன்றைய நாளில் ஈர்த்துக்க முடியும். பூமி சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு சுவாமி வரம் கொடுத்த மாதிரியான யோகங்கள் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை உண்மையாக மதிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MB. தெய்வீக சிந்தனையும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துன்பமும் துயரமும் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். அதே சமயம் பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் அதிகாரமும் மன உற்சாகமும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் யோசித்து படித்த கல்வியை நேசித்து படிக்கக்கூடிய நேர்த்தியான மன அமைப்பு இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில பேருக்கு வயிற்று உபாதைகள் வந்து போகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கனக துர்க்கையம்மன். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BC. சாமர்த்திய குணமும் சாதனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மெய்யான நட்புகளால் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து ஆட்சி உச்சம் பெற்று அதற்கும் மேலாக புதாத்திய யோகம் அப்படிங்கிற அற்புதமான அமைப்போடு இருக்கிறது சிறப்பு. பஞ்சமஸ்தானத்தில் குருவும் சுக்கரனும் இணைந்து குருச்சுக்குர யோகத்தோடு இருக்கிறது மற்றொரு சிறப்பு. அதே அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானோடு சேர்ந்து உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் அமர்ந்து சந்திரமங்கல யோகம் செவ்வாய் மங்கள யோகத்தோடு இருக்கிறது மற்றொரு சிறப்பு. இத்தனை யோகங்கள் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் சஞ்சலத்தை ஏற்படுத்தாது, சங்கடத்தை ஏற்படுத்தாது, மாறாக சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாகவே இருந்துட்டு இருக்கலாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில பேருக்கு உடல் அசதி ஏற்படும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அய்யனார் சுவாமி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XA. உயர்ந்த லட்சியமும் உறுதியான உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கல்யாண மாலையும் கனி மலலை யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவானும் ஜீவனஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானாதிபதி ஆகிய உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானும் சேர்ந்து சந்திரமங்கல யோகம் செவ்வாய் மங்கள யோகம் என்ற 2 யோகங்களோடு இருக்கிறதுனால திரண்ட செல்வங்கள் இன்றைய நாளில் சேரும்.
அரண்ட ஒரு சில விஷயங்கள் இன்றைய நாளில் அடுத்தவங்க பார்த்து மிரளக்கூடிய அளவுக்கு பாக்கியத்தோடு அமையும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமண வாய்ப்பு அமையும். ஏற்கனவே திருமணமான தம்பதியர்களுக்கு ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் உருவாகும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒருதலை காதல் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சங்கிலி கருப்புசாமி. அதிர்ஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HJ. அனுபவ ஞானமும் அதிகார குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேக வலிமையும் யோக வளமையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால தன வரவுகள் அதிகரிக்கும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இன்றைய நாளில் நடந்தேறும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு அடிமையான ஒரு சில பிள்ளைகள் இன்றைய நாளில் சந்தோஷத்தோடு பண்பாட்டையும் பழைய பழக்க வழக்கங்களையும் அதாவது நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இறை நினைவோடு இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டத்தரசியம்மன். அதிர்ஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TG. கணீர் பேச்சும் பளிர் புன்னகையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ அருளும் தேவையான பொருளும் கிடைக்கக்கூடிய ஆன்மீகமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகமும் தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவானும் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுடைய புத்தி வந்து சக்தியை மீறி கூர்மையாக செயல்படும். வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களை ஈர்த்துக்க முடியும். கலையுலக வாய்ப்பை எதிர்பார்த்து காத்து கிடந்தவங்களுக்கு இன்றைய நாளில் கலையுலக வாய்ப்பு யோகமாக வார்த்து கிடைக்கும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்லாண்டி அம்மன். அதிர்ஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JA. கொள்கை பிடிப்பும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அலைமோதும் ஆசைகளுக்கு சுளையான தீர்வு கிடைக்கக்கூடிய மிகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு சுக்கர யோகமும் அதே சமய தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்றும் இருக்கிறதுனால அற்புதமான மேன்மைகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாளில் திருமணம், அதுவும் மறுமணமில்லாத திருமணம் நிச்சயிக்கப்படும். சந்திரமங்கல யோகம் செவ்வாய்மங்கல யோகம் இருக்கிறதுனால அடிப்படை தேவைகள் மட்டும் இல்லாமல் ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். அடுத்தடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால படபடப்பை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர அண்ணாமலையார். அதிர்ஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KD. விடாமுயற்சியும் விவேக செயல்பாடும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலைகளில் ஆர்வமும் காதல் ஈடுபாடும் உருவாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற 2 அமைப்போடு இருந்து அதோடு சூரிய பகவானோடு சேர்ந்து புதாத்திய யோகம் அப்படிங்கிற 3வது அமைப்பில் இருக்கிறதுனால பின்னேற்றம் இல்லாத முன்னேற்றங்களை சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் உங்களை பார்த்து அதாவது தகுதியில்லாதவங்கள்லாம் தாறுமாறாக பேசியிருந்தால் கூட இன்றைய நாளில் அவங்கள் தகுதியோடும் மிகுதியோடும் உங்களை தரமாக பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பு சிறப்பாகவே உருவாகும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்மராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால கவனம் சிதறாமல் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜலகண்டேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YG. கற்ற விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான உறவுகளால் வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய மிகையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று உப ஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அதாவது கடந்த காலத்தில் இருந்திருப்பீங்க இல்லையா, அதாவது மெல்ல முடியாத துன்பங்கள் சொல்ல முடியாத வேதனைகள் இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து விலகி அள்ள முடியாத சாதனைகளை சேர்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும்.
அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்வ நாயகி. அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LT. வாழும் வாழ்க்கையில் வரலாறு படைக்க விரும்பும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் வகையில் உள்ள தொய்வு நிலை மாறக்கூடிய நன்மையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் குரு சுக்கர யோகமும் ஜென்ம ராசியிலேயே சந்திரமங்கல செவ்வாமங்கல யோகமும் இருக்கிறதுனால சந்தோஷமான வகையில் மிகப்பெரிய சாதனைகள் அமையக்கூடிய வாய்ப்பு உருவாகும். நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்தில் உள்ள ஒரு சில பேருக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு வகையான சூழ்நிலை உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உச்சரிக்கும் வார்த்தையில் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜகதாம்பாள். அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RY. அநேகம் பேருக்கு நல்லவராகவே திகழக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அரசாங்க உதவியும் அதிகார பதவியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஆதித்ய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற புதன் பகவானோடு சேர்ந்து புதாத்திய யோகத்தோடு இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் உங்களுக்கு பெருமைகளும் அதே சமயத்தில் சிறப்புகளும் சேரும். அதே சமயம் அரசாங்கத்தில் வந்து ஆதாயங்களும் அனுகூலங்களும் மிகுதியாகும். கடந்த காலங்களில் உங்களை பார்த்து ஏளனமாக பேசினவங்கள்லாம் இன்றைய நாளில் உங்களை பார்த்து யதார்த்தமாக ஆச்சரியமாக பேசக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சாட்சி கையெழுத்து போடுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னமார் சுவாமி. அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EI. ரகசியம் காப்பதில் வல்லவராகிய மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிரித்த முகத்தோடு செயல்பட்டு கனத்த வருமானத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய பொருத்தமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சத்துரு ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் சப்தம ஸ்தானாதிபதி புதன் பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகி பெருமைகள் சேரும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விருப்பப்பட்ட கல்வியும் விருப்பப்பட்ட கல்லூரியும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அமையும். ஒரு சில மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணிவோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோழையம்மன். அதிர்ஷ்டயன் 8, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GN. ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் கோயிலில் வளம் வருவதால் நம்ம கடந்த நிகழ்ச்சியில் சொல்லிட்டோம் இல்லைங்களா, 3 முறை வளம் வரலாமா, 5 முறை வளம் வருவது, 7 அல்லது 9, 11, இந்த மாதிரியான வளம் வருதல் முறையில் வந்து பொதுவாக இந்த மாதிரியான வளம் வருவதால் எந்த மாதிரியான நன்மை, அதாவது கோயில் மூல ஸ்தானத்தை வந்து சுற்றி வரும் பொழுது வளம் வந்து பிரார்த்தனை பண்ணும் பொழுது நமக்கு எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே இந்த மூலஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான மந்திரங்களை உச்சாடனம் செய்து நவ ரத்தினங்களை நவ தானியங்களை பதிச்சு வச்சு அந்த விக்கிரகத்தில் வந்து அனுதினமும் பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் மந்திர உச்சாடனம் இந்த மாதிரியான பல்வேறு ஆச்சார அனுஷ்டானங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதன் மூலமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நன்மையான கதிர்வீச்சுக்களை உள் இழுத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதம் இந்த விக்கிரகத்துக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. அப்போது அந்த விக்கிரகத்தை நீங்கள் குறிப்பிட்ட முறை சுற்றி வரும் பொழுது அந்த விக்கிரகத்தில் இருந்து உங்களுக்கு தேவையான அதாவது காந்த சக்தி அப்படிங்கிறத விட உங்களுக்கு தேவையான நன்மையான கதிர்வீச்சுக்களை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உங்களுடைய உடம்பில் அதாவது விக்கிரகத்திலிருந்து உங்களுடைய பிண்டத்திற்கு தேவையான நன்மையான கதிர்வீச்சுக்கள் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நிச்சயமாகவே அமையுதுங்க இந்த மாதிரியான மூலஸ்தானத்தை வளம் வரும் பொழுது. அந்த மாதிரி நீங்கள் அனுதினமும் வளம் வர வர உங்களுக்கு உங்களையும் மீறி ஒரு தெய்வீக காந்த சக்தி அமையுது கிடைக்குது அப்படிங்கிறது ஆத்மார்த்தமான உண்மை.
நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.